ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவைன்ஸ்னஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிறந்ததுல இருந்து 3 மாசம் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுடைய வளர்ச்சியை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது மேக்சிமம் எல்லா குழந்தைகளுக்குமே வந்து சிமிலரா தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா குழந்தைங்க விஷயத்துல நம்ம வந்து ரிஸ்க் எடுக்காம எப்பவுமே நம்ம பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிறந்ததுல இருந்து 3 மாசம் வரைக்கும் இருக்க குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழந்தை பிறந்து முதல் 15 நாள் வந்து நிறைய ஃப்ளூயிட்ஸ் வந்து அவங்க லாஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளூயிட்ஸ் லாஸ் பண்றதுனால அவங்களுக்கு மேக்சிமம் 1.5 கிலோ வரைக்கும் வந்து வெயிட் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ பிறந்த 15 நாளுக்கு வந்து குழந்தையோட எடை வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடும். 15 நாளுக்கு அப்புறம் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் மந்த் பாத்தீங்கன்னா பிறந்த வெயிட்ல இருந்து 1 to 1.5 கிலோ வரைக்கும் வந்து அதிகமாவாங்க. தேர்ட் மந்த் பாத்தீங்கன்னா 2வது மாசத்தோட எடையிலிருந்து 1 to 1.5 கிலோ வரைக்கும் அதிகமாவாங்க. பிறந்ததுல இருந்து 3 மாசம் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுடைய இயங்கும் திறன், அதாவது மோட்டார் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். 1 மாசம் குழந்தைக்கு பெருசா எந்த அசைவுமே இருக்காது. அவங்க ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, அதனால எந்த அசைவுமே இருக்காது. 2வது மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா பாப்பா வந்து நல்லா கைய காலை உதச்சி வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சைடா திரும்பி படுக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் அதை வந்து டைட்டா புடிச்சிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிறந்ததுல இருந்து 3 மாசம் வரைக்கும் இருக்க குழந்தையோட தூக்கம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். 1 மாசம் குழந்தை வந்து பகலெல்லாம் நல்லா தூங்குவாங்க, ராத்திரில சுத்தமா தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு பகல் எது ராத்திரி எதுன்ற டிஃபரன்ஸ் வந்து தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம தான் வந்து பகல் டைமை வந்து நல்லா பிரைட்டாவும் ராத்திரியை வந்து நல்லா டார்க்காவும் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். 1 மாசம் குழந்தை வந்து 1 நாளைக்கு 20 to 22 மணி நேரம் வரைக்கும் நல்லா தூங்குவாங்க. 2 மாசம் குழந்தை வந்து நைட்ல கொஞ்சம் பெட்டரா தூங்குவாங்க முதல் மாசத்தை கம்பேர் பண்ணும் போது. அவங்களுடைய தூக்கத்தோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 18 to 20 மணி நேரம் வரைக்கும் நல்லா தூங்குவாங்க. இப்போ 3வது மாசம் குழந்தை வந்து எப்படி தூங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா 2வது மாசத்தை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் அதிகமா நைட்ல வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. மேக்சிமம் 18 மணி நேரம் வரைக்கும் தூங்குவாங்க. பிறந்ததுல இருந்து 3 மாசம் வரைக்கும் இருக்க குழந்தையோட சென்ஸ், அதாவது புலன்கள் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஹியரிங் பவர் வந்து 1 மாசத்துலயும் வந்து நல்லா டெவலப் ஆயிடும். எல்லா சத்தமும் வந்து குழந்தைக்கு நல்லா புரியும். நீங்க 2வது மாசம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவோட குரல், அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான வாய்ஸஸ், நம்ம வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய வாய்ஸஸ் எல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து நல்லா புரிய ஆரம்பிக்கும். 3வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து நல்லா வாய்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து அம்மாவோட குரல், இது வந்து அப்பாவோட குரல் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா சவுண்ட்ஸையும் வந்து நல்லா ரெகனைஸ் பண்ணுவாங்க. பிறந்ததுல இருந்து 3 மாசம் வரைக்கும் இருக்க குழந்தைங்களோட ஐசைட் வந்து பாத்தீங்கன்னா முதல் மாசத்துல குழந்தைக்கு வந்து 30 cm வரைக்கும் தான் தெரியும். அதனால நம்ம குழந்தைங்க கிட்ட பேசும்போது அவங்களுடைய முகத்துக்கிட்ட போய் நல்ல ஒரு ஐ கான்டாக்ட் கொடுத்து வந்து நம்ம பேசணும். 2வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா 60 cm வரைக்கும் தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். 3வது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் ஃபார் அவே ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நல்லா தெரியும். பிரைட் கலர்ஸ் எல்லாம் வந்து நல்லா தெரியும். பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைக்கு நல்லா தெரியும். இப்ப நம்ம பார்க்க போறது டம்மி டைம். பிறந்து 45 நாள் ஆன குழந்தைங்கள இருந்து நம்ம வந்து டம்மி டைம் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டம்மி டைம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலிக் பெயின், அதாவது வயிறு வலி ஏதாவது இருந்தா குழந்தைக்கு அது வந்து சரியாகும். சீக்கிரமா குப்புறப்படுத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்தா அதுவும் சரியாகும். அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு நெக்கும் மசூலும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டம்மி டைம் ஸ்டார்ட் பண்ணும் போது முதல்ல 1 to 2 minutes அப்படி வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் போக போக 5 to 10 minutes 1/2 hour சொல்லி நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம். டம்மி டைம் எப்படி கொடுக்கணும்ன்றதுக்கு நான் ஒரு இமேஜ் அட்டாச் பண்றேன் பாருங்க. ஜீரோ டு 3 மந்த் பேபியோட ஓவரால் டெவலப்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வேக்சினேஷன். இந்த 3 மாசம் வரைக்கும் டாக்டர் சொன்ன வேக்சினேஷனை மிஸ் பண்ணாம போட்டுருங்க. இந்த 3 மாசத்துக்குள்ள பாப்பாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா நம்ம எந்த ஹோம் ரெமிடியும் ட்ரை பண்ணாம டாக்டர் கிட்ட போய் மெடிசன் வாங்கி குழந்தைக்கு கொடுக்கணும். இந்த 3 மாசம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியமான பீரியட். ஸோ நம்ம வந்து குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கணும். தேவையில்லாம வந்து வெளியிலலாம் தூக்கிட்டு போகாம அவங்கள வந்து நம்ம ரொம்பவே பத்திரமா பாத்துக்கணும். ஆக்சுவலி இது நல்லா நம்ம என்ஜாய் பண்ற பீரியட் கூட சொல்லலாம். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி பேரண்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை சீக்கிரமா மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.